ஒரு தொடர் வண்டியில் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஒரு மெனு கார்டு மாதிரி வச்சு தன்னோட பையனுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே வந்தார். பாருப்பா, இதுதான் மரம், இதுதான் செடி, இதுதான் சூரியன், இதுதான் வானம், இதுதான் நிலா, இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த பிக்சரை காட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தார். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே வந்தான். திடீர்னு சன்னல் ஓரமாக எட்டி பார்த்துட்டு தந்தைகிட்ட சொன்னான், அப்பா அப்பா பாருங்க, அந்த மரம்லாம் நம்ம பின்னாடியே வருது அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் கழித்த உடனே சூரியனை பார்த்துட்டு, அப்பா அப்பா பாருங்கள் பாருங்கள், அந்த சூரியனை நம்ம பின்னாடியே வருது அப்படின்னு சொன்னான். ஒவ்வொன்றா பார்த்துட்டு, இது நம்ம பின்னாடி வருது, அது நம்ம பின்னாடி வருது, அதை பாருங்கப்பா, இதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான். இதை பக்கத்தில் இருந்து பயணம் பண்ண ஒரு நபர் கவனிச்சிட்டே வந்தார். என்ன பையனுக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கும், ஆனால் ஒரு குழந்தைய விட மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு வர்றாங்களே ரெண்டு பேருமா, அதுக்கு அவங்க அப்பாவும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு அவருக்கு. எப்படியும் இதை வந்து அவர் தகப்பனார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவுபட்டார். தகப்பனாரை மெதுவாக கூப்பிட்டு காதுக்குள்ள சொன்னார், ஒரு நல்ல மருத்துவராக பார்த்து உங்கள் பையனை காட்டக்கூடாதா, இவ்வளோ வயசாகிடுச்சே இப்படி வச்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த தகப்பனார் வந்து புன்முறுவலோடு அவரை பார்த்து சொன்னார், இப்போ தான் மருத்துவமனையிலேருந்து என் பையனை சிகிச்சை முடிஞ்சு அழைச்சிட்டு வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னார். 20 வருஷமாக அவனுக்கு வந்து கண் பார்வையே இல்லாமல் இருந்தது. நேற்று தான் அவனுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. இன்றைக்கி தான் அந்த உலகத்தை அவன் முழுசாக பார்க்குறான் அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் பார்க்கும்போது இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அந்த சூழ்நிலை ஓடிட்டுருப்பாங்க. நாம் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு கணக்கு போடக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா நேரமும் எல்லா சந்தர்ப்பமும் சரியாக அமையாது.